வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் நம்ம வந்து பபிள் ஷார்ட் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ட் 12 அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பைனரி நம்பரை எப்படி வந்து டெசிமலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வந்து ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருப்போம், அந்த பைனரி நம்பரை வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா டெசிமலாக மாற்றிருந்தோம். ஸோ இங்கே வந்து அப்படியே மாற்றி என்ன பண்ண போகிறோம்னா, டெசிமல் நம்பரை பைனரியாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து 14 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் இருந்ததுன்னா அதை எப்படி பைனரியாக மாற்றுறது, அதை என்ன பண்ணுவோம், டிவைட் பை 2 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அதோட அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2714 ஜீரோ கிடைக்கும், அதே மாதிரி ரிமைண்டர் 0, 236 ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும், 212 ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதணும்னா 1110 அப்படின்னு எழுதணும்னா நமக்கு வந்து இந்த 14ங்கிற டெசிமல் நம்பருக்கான பைனரி வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 2 டிவைட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவைட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிட்டு வந்திருப்போம். இங்கே வந்து அப்படியே மாற்றி டிவைட் பண்ணிவிட்டு வரணும், ஏன்னா பைனரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா 2 டிவைட் பண்ணிவிட்டு வரோம். ஸோ அப்படி 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்னாகும், ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ண என்னாகும், 7 to 14 ரிமைண்டர் என்னாகும், 0 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் அதாவது பைனரி வேல்யூ 0 கிடைக்கும், கரெக்ட் தானே. அடுத்த முறை நான் என்ன பண்ணணும், நம்பரை கம்மி பண்ணணும், கரெக்ட் தான். அங்கே என்ன பண்ணோம், 14, அடுத்து 7 யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 3 யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 1 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், 3 யூஸ் பண்ணணும்னா அந்த 3 எப்படி கிடைக்கும், 3 நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம பார்த்தோம்னா, சரி இந்த 7 எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேரடியாக என்ன பண்ணணும், மாடுலோ யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக டிவைட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 7 அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்ட் தானே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 7 நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ணனாகும் 3 2 6 கிடைக்கும், நமக்கு என்னாகும், அதாவது ரிமைண்டர் வேல்யூ வந்து 1 கிடைக்கும், கோஷன் வேல்யூ என்னாகும், 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வந்து மாடுலோ பை 2 கொடுத்தா ரிமைண்டர் வேல்யூ டிவைட் பை 2 கொடுத்தா நமக்கு என்னாகும், கோஷன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே வேலையை இதே ஒர்க்கு நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே போகணும். எது வரைக்கும் போகணும், ஸோ 1 வரைக்கும், ஐ மீன் 0 முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டே போகணும், சரி தானே. ஸோ அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் வேல்யூஸ், 0 1 அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 0 1 இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 1 1 1 0 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து டிவைட் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும், அதாவது 0 1 1 கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டு வரதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அறையில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்ட் பைனரி வேல்யூவாக கிடைக்கும். அதை நேரடியாக பிரிண்ட் பண்ணாலே எந்தெந்த நம்பர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒன் செகண்ட் அறையில் ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாக்ட் பைனரி வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம போக போகிறோம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கான்செப்டை அறையில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் அறையில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஸ்டோர் பண்ணதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு டைம் நம்பர் மாறி மாறி கொடுப்போம். ஸோ அதுக்காக என்ன ஆகுனா, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் அதெல்லாம் ஒயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேனர் கிளாஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கிளாஸ் நேம் வந்து டெசிமல் டு பைனரின்னு வச்சிருக்கிறேன். ஸோ எப்போதும் வழக்கம் போல் நம்பர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெசி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு எந்த என்ன எது வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரேட்டர் தென் 0 வரைக்கும் போகணும், சரி தானே. ஸோ அதுக்காக ஒயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமைண்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம், சரி தானே. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்டிஜர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத செட் பண்ணுவோம். ஸோ ரிமைண்டர் எப்படி கட் பண்ணணும், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த டெசிமல் வேல்யூ, ஓகேவா. ஸோ மாடுலோ பை 10 அங்கே நம்ம யூஸ் பண்ணோம் பைனரிக்கு, இங்கே வந்து டிவைட் பை 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் அகெயின், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், இந்த இடத்துல ரிமைண்டர் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத ஒன் செகண்ட் பிரிண்ட் பண்ணலாம். அகெயின் ரிமைண்டர் கட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கோசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ கோசன்ட் வேல்யூக்கு என்ன பண்ணுவோம், டெசிமல் இஸ் ஈக்குவல் டு டெசிமல் பை 2 அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான், நம்பர் பை 2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டெசிமல் பை 2 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி அவுட்புட் எது வருது எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜாவா சி டெசிமல் டு பைனரி, ஓகேங்களா, பைனரி டாட் ஜாவா அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். நவ் ஜாவா டெசிமல் டு பைனரி, ஸோ ஓகேங்களா. ஸோ இதை கம்பைல் பண்ணோன்னா என்டர் கன்வெர்ட் டு நம்பர் அப்படின்னு கேட்குது, என்டர் நம்பர் டு கன்வெர்ட்.
ஸோ 14 கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது 0 1 1 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக என்ன ஆகுனா இங்கே டிவைட் பண்ணுற இது ஆர்டர் அப்படியே கிடைக்கும், 0 1 1 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 0 1 1 அப்படிங்கிறத நேரடியாக பிரிண்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம், ஆனால் நம்ம எதிரையாவது ஸ்டோர் பண்ணால் தான் நமக்கு என்ன கரெக்டான ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இப்படி நமக்கு கிடச்சி கொடுக்கக்கூடிய இந்த ரிமைண்டர் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரையில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு அரையை வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், இன்டிஜர் அரே, ஓகேங்களா. ஸோ இந்த இன்டிஜர் அரையில் நான் பைனரி அரே அப்படிங்கிற வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு சைஸ் இன்டிஜர். இதில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணும் வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 30 வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, 30 பைனரி வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா 30 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து 29, மேக்ஸிமம் 30 எலமெண்ட்ஸ் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், சரிதானே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைனரி அரையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ரிமைண்டரில் தான் நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 0 1 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைனரி வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பைனரி, ஓகேங்களா. ஸோ அதோட பொசிஷன் சொல்லணும், இண்டிஜர் அதாவது 0 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட பொசிஷனில் தான் இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், 0 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும், சரிதான். அதோட பொசிஷன் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும். அப்போ பொசிஷன் வேல்யூ என்ன ஆகுனா, இண்டெக்ஸ் வேல்யூ கூட்டிகிட்டே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், 0 ஸ்டோர் பண்ணணும், ஃபஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும், செகண்டில் ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும். எதை நம்ம ஸ்டோர் பண்ணணும், ரிமைண்டர் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணணும். அது எதில், அதோட இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் அல்லவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, அதோட இண்டெக்ஸை இங்கே வந்து நம்ம ஒரு தடவை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இண்டிஜர் இண்டெக்ஸ், ஓகேவா, சாரி இண்டிஜர் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 0 ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஃபஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 ஸ்டோர் பண்ணணும். அகெயின் மறுபடிக்கும் நமக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும், அகெயின் வந்து செகண்டில் ஸ்டோர் பண்ணணும், அப்படி தானே. ஸோ அப்போ 0 ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா, இப்போ எனக்கு கரண்ட்டில் என்ன ஆகாது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன ஆகும், 0 அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்து என்னாகும், லூப் முடிஞ்சு அதாவது இதை பிரிண்ட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு என்னாகும்னா, ஸோ எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 1 ஆயிருக்கும். நான் மேலே வந்து பார்த்தோன்னா மறுபடியும் எனக்கு வந்து இண்டெக்ஸ் 1 வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி 2 ஸ்டோர் ஆகும், 3 ஸ்டோர் ஆகும், கரெக்ட் தானே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நம்மளுடைய அந்த பைனரி அரையில் நமக்கு என்ன ஆகுனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். பைனரிங்கிற நேமு பைனரி அரை கிடையாது, ஸோ இது இண்டிஜர் அரை தான். ஸோ பைனரிங்கிற நேமில் இருக்கக்கூடிய அரையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த பைனரி வேல்யூவில் 0s and 1s ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், சரிதானே. ஸோ அதுக்காக நான் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இண்டிஜர் ஆஃப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கே ஈக்குவல் டு 0, தென் கே லெஸ் தென் எது வரைக்கும் நம்ம போகணும், கே லெஸ் தென் அரை டாட் லென்த் கொடுத்தா என்ன ஆகுனா ஃபுல் சைஸ் 30 வரைக்கும் கொடுத்துருக்கும், சரிதானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கே லெஸ் தென் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டோர் பண்ண அரை எலமெண்ட்ஸை, இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண அரை எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம், 5 ஸ்டோர் பண்ணலாம், 6 ஸ்டோர் பண்ணலாம், சரிதானே. அப்போ இண்டெக்ஸோட ரேஞ்ச் எது வரைக்கும் போயிருக்குன்னா, 0 1 2 3 வரைக்கும் போயிருக்கும் அல்லவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு, இண்டிஜர் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இண்டெக்ஸு, சரிதானே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட்டு ஐ ஈக்குவல் டு அப்படிங்கிறதுல இண்டெக்ஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ணிடுறேன், சரிதானே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இண்டெக்ஸ் வேல்யூ அதாவது இந்த ஐ வேல்யூ வந்து எது வரைக்கும் நமக்கு போகணும், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0th பொசிஷன் வரைக்கும் போகணும். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், அப்படியே குறைச்சிக்கிட்டு வர போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது, அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் இங்கே இருக்கிறத கமெண்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, அரேயில் ஸ்டோர் பண்ணதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, அரே ஆஃப் அரேங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனரி. ஸோ BIN கொடுத்துருக்கேன். ஸோ பைனரி ஆஃப் அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஐ அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், சரிதானே. ஸோ ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணலாம், வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்ததுலாம் மாற்றிக்கிறலாம், ஓகே. என்டர் நம்பர் டூ கன்வெர்ட் 14 கொடுத்தா 0 1 1 1 0 அப்படின்னு வந்திருக்கு, சரிதானே.
நமக்கு வந்து 0111 நிற்கணும், அகெயின் 0 வரைக்கும் வந்திருக்காது. என்னென்னு பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையாக வரும். ஸோ அதே வந்து இங்கே ஒரு தடவை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்டர் நம்பர் டு கன்வெர்ட். ஓகேங்களா, 0111 எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்திருக்கு, சரி தானே? அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எது வரைக்கும் நமக்கு போகணும் அப்படின்னா, ஸோ ஐயோட வேல்யூ இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு, சரி தானே? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் அகேன் நான் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்ஸ் அகேன் செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட்டில் ரிமைண்டரை பிரிண்ட் பண்ண வேண்டாம். இண்டெக்ஸை நம்ம எது வரைக்கும் போயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிவர்ஸில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இண்டெக்ஸ் எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்டர் நம்பர் டு கன்வெர்ட். ஸோ என்ன ஆயிருக்குன்னா 1, 2, 3, 4 வரைக்கும் போயிருக்கு, சரி தானே? அப்போ நமக்கு என்ன ஆகுனா, ஆல்ரெடி வந்து 0ங்கிறது வந்திருக்கு. நம்ம நமக்கு வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கலாம், சரி, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம்னா என்னாகுனா, இதில் 0 அசைன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் என்ன ஆகுனா 1 அசைன் ஆகிடும், சரி தானே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா கூடுதலாக 1 வந்திருக்கு. ஆக்சுவலி நமக்கு எது வரைக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0 மொத்தம் 4 நம்பர் தான் இதில் கிடைக்கும். 14 நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா 4 இதுதான். அப்போ நமக்கு வந்து 4 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0, 1, 2, 3, 4 வரைக்கும் போயிருக்குன்னா 5வது எக்ஸ்ட்ரா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கூடியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ கூடியிருக்குன்னா நமக்கு எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும், 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்போ 3, 2, 1, 0 அப்படின்னு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறலாம்னா, இண்டெக்ஸ்லேருந்து 1 கம்மி பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, 1 கம்மி பண்ணிக்கிடுவோம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இப்படி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, சில சேஞ்சஸ் வரலாம், எரர் வரலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரோக்ராமை மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இண்டெக்ஸ் எது வரைக்கும் போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி பார்த்தோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 கம்மி பண்ணிவிட்டு இப்போ 3லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலே போதும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம முடிவெடுக்கிறோம். ஸோ இப்போ ஒன் செகண்ட் என்ன பண்ணுறோன்னா, கம்பைல் பண்ணி அகெயின் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து 14 ரிசல்ட் கொடுக்குறோம். ஸோ 1110 அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும், 1110 அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ அந்த 1110 அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னாகுது, எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. வேறு நம்பர் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ சாரி, அகெயின் கம்பைல் பண்ணுறனா, ஓகே ஃபைன். ஸோ வேறு நம்பர் கொடுப்போம். வேறு நம்பர் வந்து 18 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 18 இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அகெயின் பிரிண்ட் ஆகிட்டே வருது அல்லவா. ஸோ இதை ஒரு தடவை கமாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 வந்து 1010 அப்படிங்கிறது தான். வேறு நம்பர் கொடுக்கலாம், நம்பர் 12 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்போம், 1100. ஓகேங்களா, ஸோ வேறு நம்பர் கொடுக்கலாம், நம்பர் 11 கொடுப்போம், 1011. ஓகேவா, அகெயின் வேறு ஒரு நம்பர் கொடுப்போம், இந்த இடத்துல நம்பர் 9 கொடுப்போம், 9 கொடுத்தா 1001 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து பைனரி டு டெசிமலில் மாடுலோ பை 10 யூஸ் பண்ணோம். இங்கே வந்து டெசிமல் டு பைனரி மாற்றும் போது என்ன பண்ணுறோன்னா மாடுலோ பை 2. ஸோ நேரடியாகவும் நம்ம பிரிண்ட் பண்ணால் வரிசையாக கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு பார்க்குறதுக்கு பைனரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.